ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி சம்பா கோதுமை நொய்யில் நம்ம ஒரு பொங்கல் செய்யலாங்க. முக்கால் டம்ளர் குருணை எடுத்துருக்காங்க, சம்பா கோதுமை குருணைங்க. ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு நம்ம எந்த டம்ளரில் அந்த குருணை எடுத்தோமோ அதே டம்ளரில் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க. எல்லாமே ஒரே டம்ளரில் அளந்துக்கலாங்க. ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறாங்க. அப்படி இந்த குக்கர் மூடி வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துட்டோங்க. கரெக்டாக மூணு விசில் வச்சுங்க. சின்னதாக எரியுற ஸ்டவ்வில் வச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நெய் ஊற்றிக்கிறாங்க. ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறாங்க. முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. டேஸ்ட்டே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க இந்த கோதுமை குருணையில் செய்கிறது. முந்திரி திராட்சை எடுத்தப்புறம் நல்லா ஒரு கை இப்படி அளவுக்கு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு இந்த நெய்லேயே வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கலைன்னா துருவி கூட போட்டுக்கலாங்க. தேங்காவும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம வேக வச்சுருக்க அந்த சம்பா குருணையை எடுத்து அதே பேனில் போட்டுக்கலாங்க. முக்கால் கப்பு வெள்ளங்க, கல் இல்லாத வெள்ளங்க நான் அப்படியே போடுறேங்க. வெள்ளம் கல்லாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாங்க, அப்புறம் ரொம்ப நேரம் ஆகிடும் பொங்கல் ரெடி ஆகிறதுக்கு. ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிட்டங்க. ஸ்டவ் பாருங்கள், நல்லா சிம்மில் வச்சுருக்கோங்க. அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறாங்க. ஒரு சிட்டிக்கு ஜாதிக்காங்க பொடிங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலக்கி விட்டு அந்த வெள்ளம்லாம் நல்லா பாகு மாதிரி ரெடி ஆகணுங்க. அந்தளவுக்கு விட்டுடலாங்க. நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்து ரெடியான உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை தேங்காயெல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாங்க. நல்லா கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஸ்டவ் அணைச்சிடலாங்க. வறுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு ஸ்டவ் அணைச்சிடலாங்க. நல்லா மூடி வச்சிடலாம் பாருங்கள். மூடிச்சு நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறுனப்புறம் காமிக்கிறேங்க. நல்லா சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. கட் பண்ணால் கூட அப்படியே நல்லா பீசஸாக வந்துடுங்க. அந்தளவுக்கு ரெடியாக இருக்குங்க. வெள்ளம் நல்லா பாக இப்படி வந்தால் தாங்க ரெடி ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.